ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே சுயாஸ் பல்கலைக்கழகத்திலே தமிழ் இருக்கைக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக இந்த பன்னாட்டு பரப்புரைகளை மேற்கொள்வது வழக்கம். சுயாஸ் பல்கலைக்கழகத்தில் எதற்காக தமிழ் இருக்கை தேவைப்படுகிறது, அதன் மூலமாக எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, குறிப்பாக புலம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய நாடுகள், அதுவும் பிரித்தானியா, லண்டன் போன்ற மிக முக்கியமான நகரங்களிலே இந்த தமிழ் இருக்கைக்கான தேவை ஏன் இருக்கிறது, அல்லது அதன் மூலமாக எதிர்காலம் எப்படியான ஒரு பயனை பெற்றுக்கொள்ளப் போகிறது என்பதை கடந்த காலங்களிலெல்லாம் நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்று வருகின்ற 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு பன்னாட்டு பரப்புரைக்கான அழைப்பு அவர்களினால் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களோடு பேசிக்கொள்ள காத்திருக்கிறோம். அதே போல் உங்களுடைய பரிச்சயமான செலின் இப்போது இணைந்து கொள்ள போகிறார். இந்த சுயாஸ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இருக்கைக்காக தொடர்ச்சியாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு செலின் எங்களோடு இணைந்து கொள்கிறார். அவரை நாங்கள் முதலில் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் செலின். வணக்கம் சதீஷ். அவரை தொடர்ந்து காணொலியினூடாகத்தான் எல்லோரையும் இணைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழல் என்பது இது போன்ற ஒரு இக்கட்டுக்குள்ள எல்லாரையும் தள்ளி இருக்கக்கூடிய நிலையிலும், பிரித்தானியாவில் இருந்தாலும் சரி அல்லது வேறொரு கண்டத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரையுமே அப்படி இணைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஒன்று வந்திருக்கிறது. ஐபிஎன் இந்தியன் பிஸ்னஸ் நெட்வொர்க்கினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய பலரும் இந்த காணொலியினூடாக இணைந்து கொள்ளப் போகிறார்கள். அந்த வகையில் துணை பொருளாளராக இந்த தமிழ் துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய டி பொன்னம்மாள் அவர்களை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம். அவரை தொடர்ந்து அடுத்ததாக இந்த இந்தியன் பிஸ்னஸ் நெட்வொர்க்கினுடைய ஃபவுண்டர் மற்றும் செயலாளராக பணிபுரியக்கூடிய திரு ஜெயபாலன் அவர்கள், வணக்கம். வணக்கம். அவரை தொடர்ந்து அடுத்ததாக இணைந்து கொள்ளக்கூடியவர் இந்தியன் பிஸ்னஸ் நெட்வொர்க்கினுடைய பிரசிடென்ட் வேலு சிங்காரா அவர்கள், வணக்கம். வணக்கம். தொடர்ந்து இதன் பொருளாளர் நாகராஜா ஸ்ரீனிவாசன் அவர்கள், வணக்கம். சிலன், வழக்கம் போலவே உங்கள்ட்ட ஆரம்பிக்கிறது பொருத்தம் என்று நினைக்கிறேன். இந்த 27ஆம் தேதி இந்த பன்னாட்டு பரப்புரை எதற்காக, எப்படியான நிகழ்வாக இருக்க போகின்றது, என்ன செய்ய போகிறீர்கள் சொல்லுங்கள். வணக்கம் சதீஷ் அவர்களே. ஐபிஎன் இந்தியன் பிசினஸ் நெட்வொர்க் லண்டன் குழுவினர் வந்து இந்த பன்னாட்டு பரப்புரையை செய்து தருகிறார்கள். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், லண்டன் பல்கலைக்கழகம் சோஸில் தமிழ் துறை ஒன்று அமையப்போகிறது. தமிழர்கள் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக இந்த துறை அமையும். இங்கே நமது பிள்ளைகள் இளங்கலை, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை படித்து பட்டம் பெற முடியும். இங்கு 145 மேற்பட்ட நாடுகளிலிருந்து மக்கள் படிக்க வருகிறார்கள். அத்தனை பேருக்கும் இது பயன்படும் ஒரு ஆலமரம் போன்ற ஒரு திட்டம். இந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று எல்லோரும் தன்னால் இயன்ற வலிமையை திரட்டி உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் லண்டனை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய இந்தியன் பிசினஸ் நெட்வொர்க் உலகெங்கும் பல முன்னணி நகரங்களில் கிளையை வைத்திருக்கிறார்கள். நமது தமிழ் துறையின் ஆரம்ப காலத்தில் இருந்தே தமிழ் துறை வளர வேண்டும், வெற்றி கொள்ள வேண்டும் என்று நிதியாக பங்களித்தும் உடலாக உழைப்பாக கூடவே இருந்து நம்மளோடு இருந்தவர்கள். அந்த வகையில் அவர்களால் இந்த பன்னாட்டு பரப்புரை முன்னெடுக்கப்படுகிறது என்பது தமிழ் துறையில் உள்ள அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியும் எங்களுக்கு ஒரு பெருமையும் அளிக்கக்கூடிய ஒரு செயல். இதற்காக மிகவும் கடுமையாக உழைத்து உலகில் பல்வேறு இடங்களிலிருந்து 12 சிறந்த பேச்சாளர்களை அழைத்திருக்கிறார்கள். அதை பற்றி அவர்கள் கூடுதலாக சொல்லுவார்கள். அந்த வகையில் தொழில் முனைவோர் மத்தியில் இந்த பரப்புரையை கொண்டு சென்று தமிழ் துறையின் தேவை என்ன, இதை எதற்காக நிறுவ வேண்டும், உலக மக்களுக்கெல்லாம் இது எந்த அளவு பயனுள்ளதாக இருக்க போகிறது, எதிர்கால தொழில்நுட்பத்தை எப்படி இந்த துறை தக்க வைத்துக் கொள்ளும், இது போன்ற பல விடயங்களில் அவர்கள் வந்து இதை முன்னெடுத்து செல்கிறார்கள். அதை சிறப்பாக செய்வதற்கு நான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியையும் நன்றியோடு ஒரு வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கையோடு தான் நான் நினைக்கிறேன் இந்த ஐபிஎன் உங்களோடு கைகோர்த்து இருக்கிறார்கள் என்று சொல்லி அதனுடைய தலைவர் திரு வேலு சிங்காராவிடம் அதை பற்றி கேட்பது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். சொல்லுங்க. வணக்கம் சதீஷ். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கி முழங்கு பாரதாசன் போரை படைக்கார். அந்த வகையிலே ஒரு முக்கியமான கருத்தாடல் நடைபெற உள்ளது 27ஆம் தேதி. வருகிற 27ஆம் தேதி 12 நாட்டிலிருந்து வெவ்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் பங்கு பெறுகிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து தமிழக அமைச்சர், தமிழுக்காக தமிழக அமைச்சர் இதில் பங்கு பெறுவதாக உறுதி கூறியுள்ளார். தமிழ் என்ன செய்யும், தமிழ் என்ன செய்ய வேண்டும், தமிழுக்கு எப்படி ஒரு இருக்கை அமைக்க வேண்டும் என்பதை செலின் மற்றும் அவர்களது டீம் பயராம உழைச்சு கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து ஐபிஎன் ஊக்குவிக்கும் விதமாக இந்த கருத்தாடல் நடைபெற உள்ளது. இந்த கருத்தாடலை கொண்ட முக்கியமானது ஒன்று என்னென்றால், இதை வந்து எல்லா விதமான வகையிலும் நாங்கள் சோசியல் மீடியா எல்லா வகையிலும் இதை பரப்ப இருக்கிறோம்.
இதிலிருந்து வரும் டொனேஷன்ஸ் பிளஞ்சஸை இந்த கருத்தாடல் மூலமாக வருகின்ற டொனேஷன்ஸை இந்த அறம் இந்த அமைப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சிப்போம். நிச்சயமா நல்ல முயற்சி அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள்லாம் கரம் கோர்த்திருக்கிறீர்கள் நம்புகிறேன். பொன்னம்மாள், நீங்கள் துணை பொருளாளராக இருக்கிறீங்க, இப்போ அதுக்கான ஒரு உதவி தேவைப்படுகிறது அல்லது பணம் சேகரிப்பு என்பது இடம்பெற்று கொண்டிருக்கிறது, அது என்ன கட்டத்தில் இருக்கு, அதற்கு இந்த நிகழ்வுகள் எப்படி உங்களுக்கு கை கொடுக்கின்றன? இது வந்து ஒரு பரப்புரை ஆக இருப்பதால் இது பலரிடம் சென்று அடைகிறது. இதுவரைக்கும் பரப்புரை என்பது அல்லது ஒரு சின்ன ஒரு பேப்பரிலோ அந்த மாதிரி இல்லாம இது மீடியா மூலமாக போறதுனால பல நாடுகளில் போய் சென்றடைகிறது. இப்போ ஐபிஎன்ல இருக்கக்கூடியவர்கள் பல நாடுகளிலிருந்து வருகிறார்கள், துபாயில் இருந்து வருகிறார்கள், தமிழ்நாட்டில் மலேசியா போன்ற நாடுகளிலிருந்து எங்களுடன் இணைகிறார்கள். அவ்வாறு அவர்கள் இணையும் பொழுது அவர்கள் அதை பற்றி மற்றவர்களிடம் கூற முடியும். அப்படி கூறும்பொழுது அந்த சோயாஸோடைய க்ரௌட் ஃபண்டிங் சைட் மூலமாக அவர்கள் எங்களுக்கு பணம் அனுப்ப இது ஏதுவாக இருக்கும். இப்போ பணம் அனுப்பி எவ்வளவு தூரம் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயங்கள் நான் நினைக்கிறேன் பொதுவாக நீங்கள் அதை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்கள் என்று. எனவே இன்னும் எவ்வளவு தேவை இருக்கு, என்ன மாதிரியான சூழல் இப்ப காணப்படுதுன்றதை கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? எங்களுக்கு இப்போதைக்கு நீங்க அந்த க்ரௌட் ஃபண்டிங் சைட்ல போய் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட 28,000 pounds சேர்த்திருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய இலக்கு வந்து 10 million பிரித்தானிய பவுண்ட். அதுல 6 வந்து அங்கு நிறுவக்கூடிய தமிழ் துறைக்கு, இது தமிழ் இருக்கை கிடையாது, இது தமிழ் துறை. தமிழ் துறை என்று சொல்லும் பொழுது அங்கு வரக்கூடிய அந்த இளங்கலை, முதுகலை மற்றும் பட்டப்படிப்புகள், டாக்டரேட் போன்ற ப்ரோக்ராம்ஸ் அங்கு நடத்தப்படும். அவ்வாறு வருகின்ற மாணவர் மாணவியர்களுக்கு நாங்கள் வந்து உதவித்தொகையாக மீதி 4 million பிரிட்டானியா பவுண்டிலிருந்து அவர்களுக்கு கொடுக்க இது உதவும். இப்போதைக்கு அது வந்து ஒரு 28,000 சேர்ந்திருக்கிறது. ஆனால் இந்த கோவிட் காலத்தில் கொஞ்சம் அது மந்தமாக இருந்தது, ஏன்னா யாரிடமும் எங்களால் அணுக முடியாத ஒரு நிலையில் இருந்தது. இப்போ இது திருப்பி நாங்கள் அதுக்காக பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டோம். அதனுடைய ஒரு முயற்சியாகத்தான் இந்த 27-ஆம் தேதி இடம்பெறக்கூடிய நிகழ்வும் என்று சொல்லியிருந்தேன். அந்த நிகழ்வு எத்தனை மணிக்கு இடம்பெறுது? இது திரு ஜெயபாலன், ஃபவுண்டர் அண்ட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவர் ஐபிஎன், உங்களிடம் நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். எத்தனை மணிக்கு இடம்பெற போகின்றது, எப்படி அதில் பங்கு பெற முடியும், எப்படி இந்த பண பங்களிப்பை வழங்க முடியும் என்பது தொடர்பாக சொல்லுங்கள். வணக்கம், நன்றி. வணக்கம். இது வந்து 27-ஆம் தேதி யூகே டைம் 2 மணிக்கு நம்ம வந்து இதை இது பண்ணியிருக்கோம். இதுல வந்து தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் காண்டி உள்ள அமைச்சர் மிஸ்டர் எம் பாண்டியன்றவர், அவர் வந்து ஒரு அரை ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறேன்னு சொன்னாரு. இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு. அது தவிர்த்து எங்க மாதிரி தொழில உள்ள முனைவர்கள், அதாவது யூகே தவிர்த்து மலேசியா, இந்தியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இருக்கிற தொழில் அதிபர்களை வந்து நாங்க இதுக்கு வர சொல்லியிருக்கோம். எதுக்குன்னா இப்ப வந்து ஒரு விஷயத்த நம்ம சொல்றதோட அந்த நாட்டுல உள்ள ஒரு நல்ல, அதாவது வளர்ந்து வந்த தொழில் அதிபர், அதாவது ஒரு அடிமட்ட நிலைமையில இருந்து ஆரம்பிச்சு ஒரு நல்ல தொழிலுக்கு வந்து முன்னேறி அவங்ககிட்ட வந்து ஒரு 1,000 பேர் 2,000 பேர் வேலை செய்யற ஆள் மாதிரி இருக்கும்போது அவங்க பேசும்போது அதுக்கு வந்து ரொம்ப மதிப்பு இருக்கும். சோ அதை வந்து நாங்க அவங்கள வந்து ஒரு பேச்சாளராக நம்ம வர வச்சிருக்கோம். பணம்னு கேட்காம அவங்க வந்து அதை எடுத்து அவங்க நாட்டில் உள்ள மக்களுக்கு வந்து பரப்புறதுக்காக வந்து இந்த பரப்புரையில அவங்க வந்து ஒரு பெரிய பேச்சாளராக வந்திருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த இவருக்கு நம்ம செய்யும் கொடுத்திருப்பாரு, மிஸ்டர் குமரன் சொல்லிட்டு, அவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய ரொம்ப சாதாரண மனிதனா இருந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேர் அவர்கிட்ட வேலை செய்யறாங்க. அவர் காலேஜ், யூனிவர்சிட்டி அந்த மாதிரி வச்சிருந்ததோட மிச்சம் வந்து தமிழ் ஆர்வம் உள்ளவர், இப்ப உங்களை மாதிரி என் மாதிரி தமிழ் வளர்க்கணும்ன்ற ஆர்வம் உள்ளவங்களதான் மெயினா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏவிஎம் சண்முகம் சொல்லிட்டு நமக்கு எல்லாம் தெரியும், ஏவிஎம் ஸ்டூடியோ அந்த காலத்துல ஒரு பெரிய மூவி, எம்ஜிஆர் கலைஞர்ல இருந்து ரஜினியில இருந்து வாழ்க்கை ஆரம்பிச்சது அந்த ஸ்டூடியோலதான். சோ அதோட மகன் ஒருத்தர் வந்து ஒரு பேச்சாளராக வராரு. அதுக்கப்புறம் ஒரு இளம் பெண் ஒருத்தங்க, ஏன்னா ஜெனரலா தொழில்னு பார்க்கும்போது எல்லாம் ஒரு ஆண்களா இருப்பாங்க. சோ ஒரு சின்ன பெண் ஒரு தமிழ்நாட்டுல வந்து ஒரு சாதாரண மட்டத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய நிலைமையில இருக்காங்க, படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க,
மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சிருக்காங்க. சோ அவங்க ஒரு பேச்சாளர் இருக்காங்க. அந்த மாதிரி மொரிஷியஸ்ல ஒரு மினிஸ்டரா இருந்தவர் ஒரு பேச்சாளர் இருக்காரு. அதே மாதிரி ஷீஷல் சொல்லிட்டு அது ஒரு நாடு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% தமிழர்கள் வாழும் நாடு. இப்ப நம்ம வந்து நிறைய நினைப்போம் வந்து தமிழர்கள்னா இலங்கை, தமிழ்நாடு, மலேசியா, சிங்கப்பூர். ஆனா நீங்க ஆப்பிரிக்கா பக்கம் போய் பாத்தீங்கன்னா மொரிஷியஸ் இருக்கு, அதுல வந்து ஒரு 49% தமிழர்கள் இருக்காங்க. உங்களை மாதிரி என் மாதிரி கோயிலுக்கு போறாங்க, சாமியை கும்பிடுறாங்க. ஆனா தமிழ் பேச முடியாத ஒரே ஒரு இதுதான். அதே மாதிரி ரீயூனியன் ஒரு ஊர் இருக்கு, அங்கேயும் வந்து தமிழர். சோ இவங்கெல்லாம் வந்து நம்ம பேச வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க அந்த மெசேஜ் அவங்க பரவ அவங்க நாட்டுல பரவும் போது அது இன்னும் மக்கள் கேட்பாங்க. யாரோ வெளிநாட்டுல இருந்து பேசுறதோட ஒரு லோக்கல் மக்கள் அந்த விஷயத்த பரவும் போது அது இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைச்சு நாங்க அதை ஒரு முடிவுக்கு வந்தோம். நிச்சயமா நல்ல முயற்சி. நிறைய பேர் உள்வாங்குகின்ற வேளையில் உண்மையில் அதனுடைய வீரியம் வந்து பெறுத்து கொண்டு போகும். எப்போவுமே ஒரு கை தட்டுறதை விட பல கைகள் சேருகின்ற வேளையில் அதனுடைய ஓசை அதிகமாக இருக்கும். அதற்கான முயற்சியை நீங்கள் பல நாடுகள், இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், பிரித்தானியான தமிழர்கள் வாழக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் எடுத்து கொண்டு இருக்கிறது என்பது மிக மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான ஒரு விஷயம் என்று பார்க்குறேன். நாகராஜா ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ் படிப்பு அல்லது தமிழ் இருக்கை அங்கு உருவாக்குவதன் மூலமாக பொருளாதார ரீதியான எங்களுடைய அடுத்த தலைமுறையை கட்டி எழுப்பலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஒன்று கடந்த காலங்களில் சலீம் போன்றவர்கள் இங்கே வருகின்ற வேளையில் விதைத்திருந்தார்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த முயற்சியை? நீங்கள் எப்படி பார்க்க, நீங்கள் எப்படி இதற்குள்ளே வந்தீங்கள், இதனுடைய தேவை எப்படி நீங்கள் உணர்ந்து கொண்டீங்க? முதல்ல நான் வந்து ரொம்ப நன்றி ஐபிசிக்கும், தம்பி செலினுக்கும், பொன்னம்மல் மேடம் அம்மாக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த இது முயற்சி எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. நம்மளும் அதே உணர்வு தான் இருக்குது. ஆனால் இப்போ எல்லாமே சேர்ந்துருக்கும் தமிழ் உணர்வோடு இருக்கும் சேர்ந்துருக்கும். எல்லாமே வந்து ஒரு மாற்று கருத்து இருந்தது எல்லாமே இல்லாமல் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னா சேர்த்து பண்ணணும். நம்ம வந்து தமிழருக்காக பண்ணணும் போது இன்னும் நான் ஒரு பொருளாளராக இருக்கிறேன். பொருளாதாரம் வந்து ஃபினான்சியலாக இருக்கும்போது அதுக்கும்போது கண்டிப்பாக வந்து என்னுடைய பங்கு வந்து என்னென்னா இருக்கணும்னா வந்து இன்னும் ஐபிஎன்ல வந்து எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் பண்ணி இது வந்து பண்ணணும் சாதிக்கணும். மைபி என்ன சொல்லுவாங்க சிறு துளி பெருவலும் சொல்லுவாங்க. பேசுகிற மாதிரி அம்மா சொன்னாங்க 25,000 pounds தான் இருக்குன்னா பட் மில்லியன்ஸ்லாம் திங்க் பண்ணால் கூட என்ன சொல்ல சிறு துளி பெருவலமாக இன்னைக்கு இல்லாமல் நாளைக்கு இல்லைனாலும் நாளை கழிச்சு வரும். நம்ம வந்து நம்மளுடைய ஜென்ரேஷன் நம்மளுக்கு அப்புறம் இருக்க வந்து தலைமுறைக்கு வந்து நல்லா இருக்கணும். அதுக்கு மெயினாக வந்து வந்து தம்பிக்கு நன்றி, அம்மாக்கெல்லாம் நன்றி, அண்ணனுக்கு அண்ணனுக்கு ஜெய்க்கு நன்றி. நாங்கள் சேர்ந்து எந்த ஒரு மாற்றுக்கருத்து இல்லாமல் சேர்ந்து நம்ம சேர்ந்து கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை சொல்லுவாங்க. பண்ணுறதுதான் எனக்கு ஆசை. அது அதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட்லாம் அந்த மீடியா சப்போர்ட்லாம் இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு இது இல்லை, என்ன சொல்கிறது, ஒரு பேரியர் கிடையாது ஜம்ப் பண்ணுறதுக்கும். நல்லபடியாக நடக்கணுன்றது நான் வேடிக்கை வரேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நிஜமா நீங்கள் சொன்ன மாதிரி கூடி வாழ வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும். இதுதான் எல்லா இடத்துலையும் சொல்லப்படுகின்ற விஷயம். சின்ன பிள்ளையிலிருந்து அரசியல் செய்கிறவர்கள் வரைக்கும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இதுதான், கூடி வாழ சொல்லி. ஆனால் அந்த கூடிக்கொள்றதுல தான் நிறைய பிரச்சனைகளையும் நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஐபிஎன் இப்போது இந்த இதற்கான முயற்சியில் கூடியிருக்கிறது நினைக்கிறேன். செலின், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக மாறி இருக்கும் என்று சொல்லி சொல்லுங்கள் செலின். இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐபிஎன்னோடு நீங்கள் கூட்டு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த விஷயம்? ஐபிஎன்னில் உள்ள அனைத்து நிர்வாகிகளுமே எங்களுக்கு அறிமுகமானவர்கள். கடந்த 5-6 வருடங்களாக ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் பார்த்து அறிமுகமானவர்கள். அவ்வளவு ஆர்வமானவரும் நேர்மையானவர்களும் கூட. அவர்களிடம் பேசும் பொழுதே அது உங்களுக்கு புரியும். நான் இதில் ஒரு 2 விடயங்களை நான் முன்கூட்டி காட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, இந்த தமிழ்துறை குழுவானது ஏதோ பெரிய குழுவாக இயங்கவில்லை. மிகவும் சிறிய மக்கள், அது எளிய மக்களால் இது கட்டி எழுப்பப்பட்டது. அப்ப ஆரம்ப காலத்துல நாங்கள் ஒரு 2-3 பேர் இதை எப்படி செய்யலாம் என்று ஆலோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே முதுகு இதை நீங்க செய்யுங்கள், உறுதியாக வரும் என்று சொல்லி அந்த காலத்திலே பெரிய நன்கொடைகளை வாரி வழங்கி இதை ஊக்குவித்து வளர்த்து எடுத்தவர்கள் ஐபிஎன் நிறுவனத்தினர். அதனால நாங்கள் இது வந்து நான் ஒரு வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க ஒரு தருணமாக நான் நினைக்கிறேன். இந்த இது வந்து இன்னும் பல்வேறு தமிழர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று. அதற்கு பிறகு நான் இன்னொன்று சொல்ல விரும்புவது என்னென்றா, நீங்க நம்மளுடைய ஆலயங்களை பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு வெளியே வந்து ஒரு பெரிய தேர், அதாவது மிகப்பெரிய தேர், கோபுரத்தை தொடுகிற அளவுக்கு ஒரு தேரை வச்சிருப்பாங்க நம்ம மக்கள். அதுல ஒரே ஒரு கயிறு மட்டும் போட்டுட்டு
போயிடுவாங்க. இப்ப அண்ணன் சொன்னது போல கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதை எல்லோருக்கும் உணர்த்தணும் என்பதற்காகத்தான் அந்த ஒரு செயலை அவங்க செய்திருக்காங்க நமது முன்னோர்கள். அந்த அதை ஒருத்தரோ இல்ல பத்து பேரோ நினைத்து இழுக்க முடியாது. அது எல்லோரும் சேர்ந்து எல்லோருடைய வலிமையை ஒன்று திரட்டி அதுல ஊனமுற்றவர்கள் கூட பங்கெடுக்கலாம் எல்லோருமே. என்னால முடியாது என்று ஒருத்தருமே ஒதுங்கிணிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒற்றுமை உணர்வை உணர்த்துவதற்குத்தான் அதை வச்சிருக்காங்க. அதே போல ஒரு கடற்கரையில பாத்தீங்கன்னா எல்லா ஆமைகளும் வந்து அப்படியே சின்ன சின்ன குட்டி ஆமைகள் பொறித்து வந்து அப்படி அது ஓடி போய் தண்ணிக்குள்ள நுழையணும்னு ஆசைப்படும். ஆனா அது மறிஞ்சிடும். மறிஞ்சிச்சுன்னா ஆமையால வந்து திரும்ப முடியாது தன்னால. அது யாராவது திருப்பி தான் விடணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த கடல் முழுக்க அப்படி ஆமை குஞ்சுகளாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சிலர் போய் நின்று அவர்கள் அதை செய்வாங்க. அப்ப இதெல்லாம் நடந்துருமா என்று ஒரு கேள்விகள் கூட எழும். அப்ப அது அதுல என்ன பதில் வரும் என்றா எங்கள் கடமைகளை நாங்கள் செய்யறோம் அப்படி அப்படிங்கிற அதே இதைதான் நான் இங்க நினைவு கூறுறேன். நாங்கள் அப்பொழுது எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது, நேரம் இருந்தது, ஆர்வம் இருந்தது, அப்ப செய்யணும் என்று நாங்கள் களத்துல இறங்கும் பொழுது எங்கள் கூடவே வந்து இதை வலிமையாக இன்னொரு களத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதை செய்து கொண்டவர்கள் ஐபிஎம் நிறுவனத்தர். இப்போதைக்கு அதற்கான களம் அமைந்திருக்கு. நாங்கள் இதுவரைக்கும் சிறு சிறு பரப்புரைகளாக செய்து இப்ப அடுத்த கட்டத்திற்கு இந்த பரப்புரையை செய்யணும், அதற்கு நீங்கள் உதவுங்கள் என்று சொன்னோன்னா மறு வார்த்தை இல்லை. உடனே அதை செயல் திட்டமாக மாற்றி அதை இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியின் தொடக்கமாக கொண்டு நிறுத்தியிருப்பவர்கள் அவர்கள். அது வந்து தொழில் முனைவோருக்கே இருக்கக்கூடிய அந்த விடாமுயற்சியாக கூட இருக்கலாம். அதுல அது உணர்ந்திருக்க மாட்டார்கள். ஆனால் நான் இன்னொரு மாற்று இடத்தில் இருந்து அதை பார்க்கும் பொழுது நான் அப்படி பார்க்கிறேன். அந்த கூட்டு உழைப்பு விடாமுயற்சியை நான் அவர்களிடம் பார்க்கிறேன். இது வந்து இந்த சிந்தனைகளும் இந்த அடிப்படை எண்ணங்களும் எல்லா தமிழர்களுக்கும் போய் சேரணும். இது ஏதோ ஒரு நிதியை திரட்டிவிட்டு நாம் அப்படியே அகன்று போய்விடலாம் என்றில்லை. இந்த எண்ணங்கள், இந்த செயல்பாடுகள் எல்லா தமிழர்களுக்கும் போய் சேரணும். இது போன்று பல எதிர்கால செயல் திட்டங்கள் இந்த மண்ணில் வளர வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் தமிழ்துறை சார்பாக நாங்கள் விரும்புகிறோம். கல்வியா செல்வமா வீரமா என்று சொல்லி கேட்பார்கள். இங்கே செல்வத்தோடு இருக்கக்கூடியவர்கள் கல்விக்காக வீரத்தோடு ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். இந்த மூன்றும் ஒரு இடத்துல இருந்தால் அது மிக கொடுப்பினை என்று சொல்வார்கள் இல்லையா? அந்த கொடுப்பினை இப்போ கிடைத்திருக்கு என்று சொல்லி உங்களை பார்க்கின்ற வழியில் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆர்வம் இருக்கிறது, அதை கொண்டு சென்று முடிக்கக்கூடிய வீரம் இருக்கிறது, அதற்கு தேவையான செல்வம் இருக்கிறது, அது கல்விக்கானது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே வேலு சிங்காரா, உங்களிடம் நினைக்கிறேன் உங்கள் ஒருவரிடம் தான் கேட்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்று சொல்லி கேள்வி நேரம் நிறைவடைய போகிறது. எனவே இந்த தமிழ் இருக்கையினுடைய தேவை என்பது தற்காலத்தில் எதற்காக என்று சொல்லி நீங்க உணர்கிறீங்க? வணக்கம். முதல் கண் ஐபிசிக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த புரோகிராமை வந்து உலகம் ஃபுல்லா உள்ள தமிழர்களுக்கு அழைத்து சென்று இதை காட்டி செயல்படுத்த வேண்டும்ன்றது எனது தாழ்மையான கோரிக்கை. முயற்சி திருவனையாக்கும் என்ற சொல்லுக்கு இணங்க இந்த முயற்சி வந்து வெற்றி பெறும் என்று நான் நினைக்கிறேன். அது செலினுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை நினைக்கிறேன். இந்த இருக்கையில ஒரு மிகப்பெரிய உண்மை என்னன்னா, வருங்கால சந்ததியருக்கு தமிழ் பாடங்கள், தமிழ் பாடத்திட்டங்கள் புரியப்பட வேண்டும். தமிழ் வந்து உலக மொழியாக, முதன்மையான மொழியாக, செம்மொழியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு கோட்பினை இறக்க அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தக்க ஒரு முயற்சிகளை நாங்கள் செஞ்சு வர்றோம். இது வந்து இறைவன் அருளால் அந்த நம் முனை முயற்சியால் எல்லாம் சரிவரும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமா. திரு ஜெயபாலன், உங்களிடம் தான் நிறைவான கேள்வியாக இருக்க போகிறது. இந்த 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மீளவும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி விடுங்கள். எத்தனை மணிக்கு, எப்படி அதில் இணைந்து கொள்வது, யார் யார் இணைந்து கொள்ள முடியும் என்று? 27ஆம் தேதி பிற்பகல் 2 மணி யூகே டைம். எதுக்கு நாங்க வந்து மத்தியானம் 2 மணி வச்சோம்னா, அப்ப உலகம் மலேசியால வந்து ஒரு 8 மணி நேரம் முன்னாடி, மொரிஷியஸ்ல துபாயில எல்லாம் வந்து ஒரு 5 மணி நேரம் முன்னாடி, எல்லாருக்கும் வந்து அந்த டைம் கரெக்டா இருக்கும்ன்றதுக்காண்டி 2 மணிக்கு வச்சிருக்கோம். இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா, நான் ஒரு லீஃப்லெட் மாதிரி செஞ்சு எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணும், அதாவது யார் அவங்கன்னு தெரியறதுக்காண்டி அவங்கள ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி அவங்க வந்து அந்த டைம்க்கு அவங்க லாகின் பண்ணாங்கன்னா அந்த நேரத்துல நம்மளோட கலந்துரையாடல அவங்க கலந்துக்கலாம். எல்லாரும் பேச்சாளரும் இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட நம்ம கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர் இருக்காங்க ஐபிஎம் குரூப்ல. சோ அவங்கள நிறைய பேர் வந்து ஆர்வம் காட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த ஐபிஎம்ன்றது வந்து இந்தியன் பிசினஸ் நெட்வொர்க். அது வந்து தமிழர்களை தவிர்த்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படி நிறைய பேர் இருக்காங்க. சோ நாங்க என்ன பண்ணிருக்கோம், இது வந்து தமிழர் ப்ரோக்ராம்னால தமிழர்களா. எப்படி இருக்கு இப்ப நீங்க சொல்றீங்களோ, வேற வேற மொழியை சார்ந்தவர்கள் உங்களுக்கு அதுல இருக்கிற மண்டைக்குள்ள தமிழ் இருக்கைக்கான முயற்சியை நீங்க எடுக்கக்குள்ள அவை எப்படி அதுக்கு பங்களிப்பு வழங்கினமா, என்ன மாதிரியான சூழல் காணப்படுது?
எல்லாருக்குமே வந்து நீங்க எல்லார்கிட்டயும் பேசும்போது அவங்க தெரியும் தமிழ் வந்து ரொம்ப பழமையான பழமை வாய்ந்த மொழி. இந்தியால வந்து நிறைய அளவுக்கு வந்து டிபேட் போயிட்டு இருக்கு, ஹிந்தி பார்த்தா சமஸ்கிருதம் பார்த்தா அப்படின்னு. அதாவது நம்ம வந்து ஒரு தாய், நம்ம தாய் வந்து ஒரு சிறப்பானவன்றது வந்து நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் அதை வந்து இந்தியாவில உள்ள நிலைமையில நீ புரிஞ்சுக்கிற நிலைமை இல்லை. ஆனா தமிழ்ல தமிழ் எங்களோட சார்ந்திருக்க அனைத்து மக்களும் தமிழுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்க பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. முக்கியமா நம்ம மலையாளத்து நண்பர்கள், கேரள நண்பர்கள், தெலுங்கு நண்பர்கள், கன்னட நண்பர்கள், குஜராத்தி எல்லாருமே வந்து அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு ஆர்வத்தை வந்து. நிச்சயமா இந்த நேரத்துல அது ஐபிஎன் அதே போல சுயாசினுடைய தமிழ் இருக்கைக்காக, சுயாஸ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இருக்கைக்காக எங்களோட செலின் அதே போல ஐபிஎன்னுடைய உறுப்பினர்கள் இணைந்து கொண்டு தங்களுடைய பன்னாட்டு பரப்புரை 27ஆம் தேதி இடம்பெறக்கூடிய பன்னாட்டு பரப்புரை தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை பகிர்ந்திருக்கிறார்கள். முதல்ல உங்கள் ஐவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். நன்றி முதல்ல. நன்றி. ஏனென்றால் இந்த காலப்பகுதியில் வந்து இப்படியான முயற்சிகள், பொதுவாக சமூகத்துக்கான முயற்சிகள் எடுக்கப்படுவது என்பது மிக அரிது. இப்படி எடுக்கப்படுபவர்கள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு முத்திரை ஒன்று குத்தப்பட்டு ஒன்றில் ஒதுக்கப்படுவார்கள் அல்லது அவர்களாக ஒதுங்கிக் கொள்வார்கள். இதை தாண்டி செலன் என்கின்ற அந்த நண்பரோடும் அண்மை காலத்திலே பல நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று இருக்கக்கூடிய ஒருவர் என்கின்ற ரீதியில் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். வரக்கூடிய தடைகளையும் படிக்கிற்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற உங்களுடைய விடாமுயற்சி வெற்றியளிக்க வேண்டும். அதற்கு பார்க்கக்கூடிய ஐபிசி தமிழருடைய உலகத்தமிழ் உறவுகள் உங்களோடு கரம் சேர்ப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி. வணக்கம்.